Hi, hello friends, welcome back to our channel Priya Simple Lifestyle. In this video, we are going to do an unboxing video. I am going to show you how to make a sathu. So now when the wheat kaha sila sami silehal vanda vangirka, either pathinga abina or muruha perman, so muruha nudia sila vanda on vangirka, other kartada, ipanama vanda pathi trikade, idi ena abina pathinga or rudraksham, idavanda aindamuga rudraksham, other kartada pathinga or varaki amanodia modramum or a rasical modramum vanda vangirka, other kartada pathinga or varaki amanodia sila vanda vangirka. அடுத்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா வாராகியம்மன் இருக்க மாதிரி ஒரு காப்பு அடுத்ததா கருங்காலி மாலை இதுவுமே பாத்தீங்க அப்படினா வாராகியுடைய பெண்டன்ட் இருக்க மாதிரி ஒரு கருங்காலி மாலை இந்த பஞ்சலோகம் அப்படிங்கிறது தங்கம் வெள்ளி துத்தம் ஈயம் செப்பு இந்த ஐந்து உலோகங்களுடைய கலவை அப்படினு சொல்வாங்க இந்த ஐந்து உலோகங்களுமே பாத்தீங்கன்னா ஐந்து கிரகங்களை நமக்கு வந்து குறிக்கும் சோ இது ஐந்தும் நம்ம கிட்ட சேர்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்க கூடியது தான் இந்த பஞ்சலோகம் அப்படிப்பட்ட இந்த பஞ்சலோகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அதிகமான நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக பெருகி இருக்கும் அப்படினு சொல்வாங்க அதனால தான் கோவில்ல கூட பாத்தீங்கன்னா உற்சவருடைய சிலைகள் வந்து பஞ்சலோகத்தால செய்யப்பட்டிருக்கும் அந்த பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட உற்சவ சிலைகளுக்கு பாத்தீங்கன்னா அபிஷேகங்கள் நடக்கும் அந்த தண்ணீரை நம்ம குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதுல வந்து ஐந்து உலோகங்களுடைய தன்மை மட்டும் இல்லாம தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் சோ அது வந்து அப்படியே அந்த நிறைய நல்ல அதிர்வுகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுனாலதான் அந்த தண்ணீரை நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பஞ்சலோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஐம்பது அப்படின்றது நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி நம்ம உடம்போடு ஒட்டி இருந்தாலுமே சரி நமக்கு நேர்மறை ஆட்சியில அதிகமா பரவ வைக்கும் இப்ப நமக்கு பிசினஸ் ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் நல்லா ஓடல நல்ல வேலை கிடைக்கல இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா இதுக்கெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி ஒரு எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது பரவி இருக்கிறது ஒரு காரணம் சோ இந்த பொருட்கள் நம்ம வீடுகள்ல இருக்க நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே நீங்க நல்ல ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி அப்படின்றது ரொம்ப பொல்லாத ஒண்ணு இல்லைங்களா நம்ம வீட்டுக்கு எத்தனையோ விதமான பேர் வருவாங்க எல்லாருமே கெட்ட எண்ணத்தோட தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா யார் எப்படி எந்த கண்ணோட்டத்துல நம்மளை பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது சோ அப்படிப்பட்டவங்களுடைய அந்த தீய பார்வை கூட நம்மை தாக்காம இருக்கிறதுக்கு இந்த பஞ்சலோக சிலைகள் அப்படின்றது ஐம்பொன் சிலைகள் அப்படின்றது நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் வீட்டுக்கு வந்திருக்க அந்த குட்டி வாராகி தாயருடைய சிலை இதுதான் இவங்கதான் இப்ப என்னுடைய வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க அதாவது சொல்வாங்க பாத்தீங்களா நம்மள வந்து நமக்கு எப்போ எது சேரணும்னு இருக்கோ அப்பதான் அது வந்து சேரும் அதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் தலைகில நின்னாலும் அது வந்து நமக்கு கிடைக்காது அப்படிதான் வராகி தாயார் வந்து இப்போ என்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு வந்து சேர்ந்திருக்காங்க இந்த அழகான சிலை தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவா காட்டுறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா வாராகி தாயாருடைய டாலர் ஒண்ணு இதுதான் வாராகி தாயாருடைய சிலை தெரியும் அப்படின்னு காட்டுறேன் வாராகி தாயார் இவங்களை பத்தி தெரியும் இவங்க வந்து வராக அவதாரம் அப்படின்றது இவங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நம்மளை சுத்தி எந்த எதிரிகளுமே இருக்க மாட்டாங்க எதிரிகள் வந்து நம்மளை விட்டு விலகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வாராகி தாயாரை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்கு தாராளமா வந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா பார்க்கறதுக்கு இவங்க வந்து ஆக்ரோஷமான ஒரு தெய்வமா இருந்தாலும் இப்ப வந்து இந்த பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட சிலைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு பவர் வந்து இருக்கும் அப்படின்றத பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா சோ இப்ப வந்து நான் வாங்கின அந்த சிலைகளை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த சிலைகள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் மேல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த சிலைகள் வந்து சுத்தமான ஐம்பொன்னால செய்யப்பட்ட சிலைகள் கண்டிப்பா வந்து கிடைக்கும் இந்த சிலைகள் வந்து இப்ப பாத்திரலாம்
வேலைப்பாடுகளுமே ரொம்ப நுணுக்கமாக வந்து இருக்குது. அப்படியே அந்த தாயாராக நம்ம முன்னாடி வந்து காட்டுற மாதிரி இருக்குது. ஃபினிஷிங் சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக வந்து இருக்குது. அந்த அந்த ஆயுதங்கள் கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பிசுறு தட்டலைங்க, ஒரு பிசுறு இல்லை, அவ்வளவு அழகாக நேர்த்தியாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இவங்க வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலையிலுமே பார்த்திங்கன்னா வாராகி தாயாருடைய டாலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கருங்காலி அப்படின்றது பார்த்திங்கன்னா தெய்வ சக்தியை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம குறி சொல்லிட்டு வருவாங்க பார்த்திங்கன்னா, அவங்கக்கிட்ட கருப்பாக ஒரு கட்டை இருக்கும், அது என்ன கட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா கருங்காலி கட்டை தான். அந்த கட்டைக்குள்ளே வந்து தெய்வம் வந்து இறங்கி குறி சொல்வதாக சொல்லுவாங்க. இந்த கட்டை எந்த வீட்டில் இருக்கோ அங்கே வந்து குலதெய்வத்துடைய அருள் இருக்கும், நிச்சயமாக நல்ல அதிர்வலைகள் அப்படின்னது இருக்கும். அப்படிப்பட்ட கருங்காலியால் செய்யப்பட்ட மாலை. இந்த மாலையோட பார்த்திங்கன்னா அழகான ஒரு பெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, வாராகி தாயார் இருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகு. நான் சொன்ன மாதிரி அந்த முகம் பார்க்கும்போது அது செதுக்கியிருப்பாங்க இல்லைங்களா, அது வந்து சரியாக இருக்கணும், அப்போ தான் வந்து அது கூடுதல் அழகாக இருக்கும். அந்த வகையில் இவங்க கிட்ட நான் வாங்கியிருக்க இந்த சிலை பார்த்திங்கன்னா அந்த மூக்கெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, அப்படியே வந்து ஒரு சிரிக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. வேலோ இருக்கட்டும், இந்த இதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 51 நாள் செய்யப்பட்டது. அப்படியே வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு நான் வாங்கினேன். அடுத்த ஒரு சிலை நம்ம 51 அப்படின்றதுனால இது வந்து நமக்கு கருக்காது, அப்படியே வந்து இருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து நின்றுங்கள். நன்றி. குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய 51 சிலைகளை தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் நான் வந்து வாங்கியிருக்க இந்த சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்கலாம். ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க.